வணக்கம். வணக்கம். நீங்கள் புதிதாக வடமாகாணத்திலே ஆரம்பிக்கப்பட்ட தமிழ் மக்கள் பேரவையின் இணைத்தலைமையாக, கிழக்கின் இணைத்தலைமையாக தெரிவு செய்யப்பட்டுள்ளீர்கள். அந்த வகையில் தமிழ் மக்கள் பேரவை குறித்து பல்வேறு முரண்பட்ட கருத்துக்கள் தமிழ் சமூகத்தின் மத்தியிலும் அரசியல்வாதிகள் மத்தியிலும் நிலவி வருகின்றது. இந்த தமிழ் மக்கள் பேரவையின் உருவாக்கம், அதன் பின்னணி குறித்து கூற முடியுமா? ஓ, நல்ல கேள்வி. இது வடக்கு மாகாணத்திலே தமிழ் மக்கள் பேரவை உருவாக்கப்பட்டது என்பதிலும் பார்க்க, கிழக்கும் வடக்கும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட தமிழ் மக்கள் அவை என்றே இதை கூறலாம். இந்த தமிழ் மக்கள் அவை உருவாக்கப்பட்டதன் அவசியம் என்னவென்றால், இன்று சில விடயங்கள் தமிழ் மக்களால் உணரப்பட்டிருக்கிறது, அதாவது தமிழ் புத்திஜீவிகளால் உணரப்பட்டிருக்கிறது. தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வானது ஒரு இழுபறை நிலை அல்லது ஒரு குழப்பகரமான நிலையில் இருப்பதாக உணரப்பட்டிருக்கிறது. இந்த அரசியல் தீர்வு விடயத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பும் முயற்சி செய்வது எங்கள் அனைவருக்கும் தெரிகின்ற ஒரு விடயம். ஆனால் அவர்கள் வைத்திருக்கின்ற அரசியல் தீர்வு அந்த விடயத்துக்குள், அரசியல் தீர்வினுள் என்ன இருக்கிறது என்பதை அறிவதற்கு தமிழ் புத்திஜீவிகளும் தமிழ் மக்களும் விரும்புகின்றார்கள். ஆனால் அந்த விடயம் வெளியில் இல்லை, அதனால் அதனை நாங்கள் உணர்ந்து கொள்ள அல்லது அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறோம் என்பது ஒரு குறைபாடாக எமக்கு தெரிகிறது. ஆகவே தமிழ் மக்களுக்கான தீர்வு திட்டம் தமிழ் தேசிய கூட்டமைப்புள் இருக்கின்றதா என்பதில் கூட ஒரு சந்தேகம் இருக்கின்றது. அது ஒரு விடயம். ஆகவே இந்த தமிழ் பேசும் மக்களுக்குரிய ஒரு தீர்வு திட்டத்தினை நான் நினைக்கிறேன், திம்பு பேச்சுவார்த்தையின் அடிப்படையிலே ஒரு தீர்வு திட்டத்தினை உருவாக்குவதற்கான ஒரு நிபுணர் குழுவை, தமிழ் மக்கள் அவை ஒரு நிபுணர் குழுவை நியமனம் செய்து அவர்களிடம் இந்த பொறுப்பினை ஒப்படைப்பதும் ஒரு தீர்வு திட்டத்தை தயாரிப்பதும், அந்த தீர்வு திட்டத்தை இலங்கையிலே இருக்கின்ற தமிழ் மக்கள், இஸ்லாமிய மக்கள், சிங்கள மக்கள் யாவரும் அதை அறிந்து அவர்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி அதிலே கழிக்க வேண்டியவற்றை கழித்து, சேர்க்க வேண்டியவற்றை சேர்த்து, திருத்த வேண்டியவற்றை திருத்தி ஒரு இறுதி வரைவை தயாரித்து அதை தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு தீர்வு திட்டத்தை வைத்திருக்குமாக இருந்தால், அந்த தீர்வு திட்டத்தை நாங்கள் இந்த தீர்வு திட்டத்தையும் ஒப்பீடு செய்து இதிலே அதிலும் இதிலும் இருக்கின்ற குறை நிறைகளை ஒன்றை ஒன்று போட்டு திருத்தம் செய்து அல்லது நிறைவு செய்து இதனை இறுதி வடிவமாக்கி இலங்கை அரசாங்கத்துக்கும் சரி, இலங்கை தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக முயலுகின்ற வெளிநாடுகளிலும் சரி கொடுக்க வேண்டும் என்பதே எங்களுடைய இந்த தமிழ் மக்களவையின் முதலாவது நோக்கம். தீர்வு திட்டம் சம்பந்தமான விடயங்கள் பேசுவதற்கு அப்பால், இந்த தமிழ் மக்கள் பேரவையின் ஆரம்ப நிகழ்வு குறித்து அல்லது ஆரம்பிக்கப்பட்ட விதம் குறித்து பல்வேறு சர்ச்சைகள் எழுந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த தமிழ் மக்கள் பேரவையின் ஆரம்ப நிகழ்வுகளை ஒழுங்கு செய்தவர்கள், அந்த அதற்காக உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டவர்களை எவ்வாறு அது ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது, அதனை முன்னின்று நடத்தியவர்கள் யார் என்ற கேள்விகள் எழுகின்றது. இது குறித்து உங்களது கருத்து? வடக்கிலே செயல்படுகின்ற சில புத்திஜீவிகள் கிழக்கிலே அவர்களுக்கு சில தொடர்புகள் இருப்பதை நாங்கள் அறிவோம். ஆகவே அவர்களுக்கு இங்கே கிழக்கிலே சில புத்திஜீவிகளோடு இருந்த உறவின் காரணமாக அவர்கள் சில ஒரு குறிப்பிட்ட காலமாக கிழக்கிலே வந்து அவர்கள் சில காரியங்களை செய்து வருகின்ற வேளையிலே இங்கே அவர்களோடு கிழக்கிலே இருக்கின்ற சில புத்திஜீவிகள் தொடர்பட்டதின் அடிப்படையிலே அவர்களுடைய அழைப்பின் பேரிலே தான் நாங்கள் மட்டக்கிழப்பில் இருந்தும் அம்பாறையில் இருந்தும் திருவண்ணாமலையில் இருந்தும் அவர்களால் குறிப்பிட்ட தினத்திலே நாங்கள் அங்கு சென்றிருந்தோம். அங்கு சென்ற போதுதான் எங்களுக்கு தெரியும், அங்கு ஒரு ஏற்பாட்டு குழுவினர் இருக்கிறார்கள், அவர்கள் படித்தவர்களாக தெரிந்தார்கள், அவர்களிடம் வைத்தியர்கள் இருக்கிறார்கள், பொறியியலாளர்கள் இருக்கிறார்கள், பேராசிரியர்கள் இருப்பதை நாங்கள் அறிந்து அவர்கள் அந்த ஏற்பாட்டு குழுவினராக இருந்து இந்த கூட்டத்தினை ஏற்பாடு. குமார், சுரேஷ் பிரேமச்சந்திரன், இன்னும் சில கட்சி தலைவர்களும் அங்கே அழைக்கப்பட்டிருந்தார்கள்.
நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதிலளிக்கும் போது நாங்களும் அழைக்கப்பட்டவர்களாகத்தான் நாங்கள் சென்றிருந்தோம். அந்த வேளையிலே தமிழரசை கட்சி சார்பாக பேராசிரியர் சிட்டம்பலம் இருந்தார், இபிஆர்ல சார்பாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர் கட்சி தலைவராக இருந்தார், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவராக கஜேந்திரகுமார் இருந்தார், இன்னும் சில புளொட் அமைப்பின் பிரதிநிதியாக ஒருவர் பவான் என்பவர் கலந்து கொண்டிருந்தார். ஆகவே அநேகமாக எல்லா கட்சி தலைவர்களும் அங்கே இருந்தார், கட்சி தலைவர்கள் இல்லாவிட்டாலும் பிரதிநிதிகள் அங்கே இருந்தார். ஆகவே நாங்கள் அறிந்த வரையிலே எல்லா கட்சியும் அழைக்கப்பட்டிருக்கலாம் என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம். சம்பந்தரையா நேரடியாக அழைக்கப்பட்டாரா என்பதை எங்களுக்கு தெரியாது. இதுவுடையமாக நாங்கள் சபையிலே கதைப்போம், எதிர்வரும் கூட்டங்களே நாங்கள் கதைப்போம். கதைக்கும் போது சபை என்ன முடிவெடுக்கிறதோ அதன்படி நடைபெறலாம், ஏற்பாடுகள் நடைபெறலாம். இல்லை, இன்றைய நிலையில் கடந்த பல வருட காலங்களாக தமிழ் மக்களுக்காக செயற்பட்டு வருகின்ற தமிழ் மக்களின் பெரும்பான்மை ஆதரவை பெற்ற தமிழ்த் தேசிய கூட்டமைப்பை புறம் தள்ளி அல்லது தமிழ்த் தேசிய கூட்டமைப்புக்கும் தமிழ் மக்கள் பேரவைக்கும் இடையிலான ஒரு உறவு இன்றி இந்த தமிழ் மக்கள் பேரவையின் செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்ல முடியும் என நீங்கள் கருதுகின்றீர்களா? இன்று தமிழ் பெரும்பாலான தமிழ் மக்களால் ஆதரிக்கப்படுகின்ற கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது வடகிழக்கு மக்களுக்கு நன்கு தெரிந்த ஒரு விடயம். எங்களுடைய அமைப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நோக்கங்களுக்கு உந்து சக்தியும் ஆதரவும் கொடுக்கின்ற ஒரு ஒரு எங்களுடைய கட்சியல்ல, எங்களுடைய அமைப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நடவடிக்கைகளுக்கு அல்லது நோக்கங்களுக்கு உந்துதல் கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்குமே ஒழிய அவர்களை புறந்தள்ளியோ அல்லது அவர்களுடைய நோக்கத்தை உடைக்கின்ற நடவடிக்கையாகவோ நிச்சயமாக இருக்காது. ஆகவே அவர்களுடைய நோக்கங்கள் நிறைவுபடுவதற்கு இது ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என்றுதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எனவே எதிர்காலத்தில் தமிழ் மக்கள் பேரவையானது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமையுடன் இணைந்து செயற்படும் என கருதலாம்? ஓ, நான் நினைக்கிறேன் அதற்கான முடிவினை எங்களுடைய தமிழ் மக்கள் அவை எடுக்கும்போது நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் நான் நினைக்கிறேன் சாத்தியமாக இருக்கலாம். நன்றி. நன்றி. இது ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிராக உருவாக்கப்பட்ட அமைப்பு, இது அதற்கு மாற்றீடான ஒரு அமைப்பாக இருக்கின்றது என்ற கருத்து அரசியல் மட்டங்களிலும் ஏனைய பொதுமக்கள் மத்தியிலும் நிலவுகின்றது. இது இந்த கருத்தியல் உண்மையானதா? இந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்வதற்கு சிறிது தயக்கம் காட்ட வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் அங்கே கலந்து கொண்டவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிரானவர்கள் என்ற கருத்து எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கின்ற அங்கத்துவ கட்சிகளின் தலைவர்கள். ஆகவே அவர்களை நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிரானவர்கள் என்று பேச முடியாது. அதே நேரம் அங்கே பேசும்போது கூட யாருமே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிரான கருத்துக்களை முன்வைக்கவில்லை. எல்லோருடைய எதிர்பார்ப்பும் என்னவென்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சிறிது வேகமாக செயல்பட வேண்டும், தீர்வு திட்டம் ஒன்று அவர்களிடம் இருக்க வேண்டும், அது மக்கள் முன்னால் போடப்பட வேண்டும் என்பதுதான் அங்கே பெரிதளவாக கதைக்கப்பட்ட விடையே. இல்லை, நாங்கள் என்ன கேட்கின்றோம் என்றால் இந்த கூட்டத்திற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் அவர்களை அழைக்காதது ஏன்? இந்த கேள்விக்கான பதிலை நான் செய்ய சொல்ல முடியாது. என்னென்றால் நாங்களும் அழைக்கப்பட்டவர்களாகவே சென்றிருந்தோம். ஏனென்றால் அங்கு ஒரு ஏற்பாட்டு குழுவினர் இருந்தார்கள். ஆகவே அந்த ஏற்பாட்டு குழுவினரிடம் இந்த கேள்வியை கேட்பது தான் சிறந்தது. என்ன தேசிய கூட்டமைப்பின் தலைமையை தள்ளி வைத்து கொண்டு அல்லது அதற்கு எதிரான நிலைப்பாடை எடுத்துக்கொண்டு தமிழ் மக்கள் பேரவையினால் ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியுமா தனது இலக்கில் இருந்து? நான் இந்த கேள்விக்கான பதிலை ஒரு வேறொரு விதமாக நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. என்னவென்றால் இது தனிப்பட்ட முறையில் நான் கருத்து தெரிவிக்க முடியாது, இது ஒரு அமைப்பாக இருக்கின்ற காரணத்தினால். ஆனால் விரைவாக எங்களுடைய இரண்டாவது கூட்டம் நடைபெற இருக்கிறது. பலருடைய கருத்துக்களின்படி நீங்கள் கூறிய விடயம் சம்பந்தமாக அங்கு கலந்துரையாடப்படலாம் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஆகவே அப்படி கலந்துரையாடும் போது அந்த அவையிலே 30 அங்கத்தவர்களும் 3 இணை தலைமைகளும் இருக்கின்ற காரணத்தினால் எல்லோரும் சேர்ந்து தமிழ் மக்களுக்கு பாதகம் இல்லாத, அதே போன்று தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் சிதைவுகள் ஏற்படுத்தாத தீர்மானம் ஒன்று நிச்சயமாக எடுக்கப்படும் என்று நான் எதிர்பார்க்கிறேன்.
அதைத்தான் நாங்கள் விரும்புகின்றோம். நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா இதன் ஆரம்ப நிகழ்வில் ஏற்பட்ட தவறுகள், அல்லது ஆரம்ப நிகழ்வானது ஒரு இரகசியத்தன்மையாக நடைபெற்றது, ஒரு தவறு என்ற இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா? ஓ, அந்த விடயத்தில் எனக்கு பதில் கூற முடியாமல் இருக்கிறது. ஏனென்றால் எப்பொழுதும் ஒரு காரியத்தை துவங்கும் போது சிலர் சேர்ந்துதான் ஆரம்பிப்பதுண்டோ, அதனுடைய கொள்கை நடவடிக்கைகளை பார்த்து இனியவர்கள் தாங்களாக வந்து இணைந்து கொள்வார்கள், அல்லது மற்றவர்கள் இணைத்துக் கொள்வதற்கான ஏற்பாடுகள் இருக்கும். அதே போன்று தமிழ் மக்கள் பேரவை இன்று ஒரு புள்ளியிலிருந்து ஆரம்பமாகியிருக்கிறது. இதனை விரிவாக்க வேண்டிய அவசியம் ஒன்று இருப்பதை எல்லோரும் உணர்ந்திருக்கிறார்கள். இப்போது வருகின்ற பல்வேறு பக்கங்களிலிருந்து வருகின்ற பல்வேறு விதமான கருத்துக்களை பார்க்கும்போது இந்த அமைப்பு விரிவுபடுத்தப்பட வேண்டும், பல பேர் இதற்குள் ஈர்க்கப்பட வேண்டும், அதே நேரம் இது பலப்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைமை தோன்றியிருக்கிறது. ஆகவே நான் நினைக்கிறேன், ஆரம்பத்திலே அவர்கள் என்ன விதமாக இதை சிந்தித்திருந்தார்கள் அதை பற்றி தெரியாது. ஆனால் எதிர்காலத்திலே இது ஒரு சிறந்த அமைப்பாக, தமிழ் மக்களால் பூரணமாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக இது மாறும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் கிழக்கின் இணைத்தலைமையாக இருக்கின்றீர்கள். கிழக்கை பொறுத்தவரையில் இங்கு இரண்டு சமூகங்கள் பெரும்பான்மையாக காணப்படுகின்றது, தமிழ் முஸ்லீம் சமூகங்கள். எனவே இந்த தமிழ் மக்கள் பேரவைக்குள் முஸ்லீம் சமூகம் உள்ளிருக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஓ, இது நான் கிழக்கின் இணைத்தலைமை என்று கூற முடியாது, வடகிழக்கின் இணைத்தலைமை. அதாவது எதிர்காலத்திலேயே சில குற்றச்சாட்டுகள் எல்லாம் இது வடக்கினுடைய அமைப்பு அல்லது கிழக்கினுடைய அமைப்பு என்று, அதனால் கிழக்கின் தலைவர் வடக்கின் தலைவர் என்று கூறாமல் இந்த அமைப்புக்கு மூன்று இணைத்தலைவர்கள் அதிலே தான் நானும் இருக்கிறேன். ஆகவே வடகிழக்குக்கான இணைத்தலைவர். ஓ, இஸ்லாமிய மக்களை பொறுத்தவரையிலே அவர்களுக்கான பிரச்சனைகளும் தமிழ் மக்களோடு சேர்ந்த பிரச்சனைகளோ இணங்கக்கூடிய பிரச்சனைகளும் இருக்கின்றன, விசேடமான பிரச்சனைகளும் இருக்கின்றன. ஆகவே அதையும் கவனத்தில் எடுக்காமல் நாங்கள் தீர்வு திட்டங்களை தயாரிப்பதோ அல்லது வேறுபடையங்களை செய்வதோ இயலாமல் இருக்கலாம். ஆகவே எல்லாவற்றுக்கும் முடிவெடுக்க வேண்டியது இந்த தமிழ் மக்கள் அவை. அவை அடிக்கடி கூட இருக்கிறது, கூடும்போது இதன் இந்த விடயங்களும் கதைக்கப்பட்டு அவையினால் எடுக்கப்படுகின்ற முடிவுகள் நல்ல முடிவுகளாக எடுக்கப்படும். ஆகவே அந்த எடுக்கப்படுகின்ற முடிவுகளின் அடிப்படையிலே தான் எல்லா காரியங்களும் நடைபெறும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். தமிழ் மக்கள் பேரவையின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? ஓ, தமிழ் மக்கள் பேரவை நிபுணர் குழுக்களை உருவாக்குவதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறது. நான் முன்னர் கூறியது போன்று தீர்வு திட்டத்தை தயாரிப்பதற்கான ஒரு நிபுணர் குழு, அதே வேளையிலே இன்னும் ஒரு மிகவும் முக்கியமான நோக்கத்தை அடைவதற்காக இந்த அவை பாடுபடப் போகிறது. என்னவென்றால், இன்று நம் எல்லோருக்கும் தெரியும், வடகிழக்கில் ஒரு கலாச்சார சீரழி போன்று பெருமளவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. போதைப்பொருள் பாவனை, சீர்கட்ட ஒழுக்கம் என்பது போன்ற பல விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நிலைமையிலே தமிழ் மக்களின் பெலம் அற்றுப்போகின்ற அல்லது அழிந்து போகின்ற ஒரு நிலைமை இருக்கிறது. இதனை உண்மையிலேயே தமிழ் தேசிய கூட்டமைப்பும் கூட சிந்தித்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அவர்கள் என்ன விதமான நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்பதை நமக்கு தெரியாது. ஆனால் இந்த புத்திஜீவிகளை கொண்ட தமிழ் மக்கள் அவை ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது. இந்த கலாச்சார சீரழிவை தடுத்து நிறுத்த வேண்டும் அல்லது குறைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நிபுணர் குழுவை நியமனம் செய்து அந்த நிபுணர் குழு இந்த விடயங்களை ஆராய்ந்து என்ன வகையாக இதை தீர்க்கலாம், குறைக்கலாம் என்பதற்கான திட்டங்களை தயாரித்து அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது இதனுடைய அடுத்த நோக்கங்களில் ஒன்று. ஆகவே இந்த இரண்டு நோக்கங்களோடு இன்னுமொரு நோக்கம் என்னவென்றால், இன்று நம் எல்லோருக்கும் தெரியும், தமிழ் மக்கள் விரும்பியிருந்தது இந்த போர்க்குற்ற விசாரணைகள் நடைபெறும் போதோ அது சர்வதேச மட்டத்திலே சர்வதேச விசாரணையாக இருக்க வேண்டும் என்று. ஆனால் இறுதியிலே சர்வதேச விசாரணை இல்லாமல் போய் உள்ளக விசாரணை என்ற நிலைமைக்கு என்ற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இந்த உள்ளக விசாரணை கூட சிறப்பாக அல்லது பொருத்தமாக சரியாக நடைபெறுமா என்பதில் இன்று தமிழ் மக்களுக்கு சந்தேகங்கள் நிலவி இருக்கிறது. ஆகவே இந்த நேரத்திலே நடைபெறுகின்ற உள்ளக விசாரணையை கூட சரியான வழிமுறையை பின்பற்றப்படுகிறதா, சரியான விசாரணைகள் நடைமுறைப்படுத்தப்படுகிறதா என்பதை கண்காணித்து அதற்கான ஏற்ற நடவடிக்கைகளை செய்வதற்காக கூட ஒரு உபக்குழுவை ஏற்பாடு செய்ய இந்த தமிழ் மக்களவை இருக்கிறது. ஆகவே அடுத்த கட்டமாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு நேரடியாக பதில் கூறுவதானால்,
ஒவ்வொரு விடயத்துக்கும் ஏற்ற நிபுணர் குழுக்களை விரைவிலே நிபுணர்களை அடையாளம் கண்டு நிபுணர் குழுக்களை உருவாக்கி அவர்களிடம் இந்த பொறுப்புகளை ஒப்படைத்து